முன் செய்த வினையின் காரணமாகத்தான் தெளிவில்லாமல் இருப்பது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அரசன் என்று வைத்துக்கோ, அரசன் மனம் அறிவு மந்திரி. ஆக ரெண்டு பேருமே முன் செய்த வினை காரணமாக தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். அப்ப நல்வினை இருந்தால் தெளிவான மனம், தெளிவான அறிவு இருக்கும், தெளிவான நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல மனம் இருக்கும். நல்வினை இல்லாததால் மனம் என்ற அரசன் நெறி தவறி நடப்பான். அறிவுரை என்ற அமைச்சன் என்ன சொன்னாலும் மனம் கேட்க மாட்டான். இதான் இப்படி இப்படி வேணால் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அமைச்சலுக்கு இப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து நான் பேசுகிறோம், நாங்கள் அதுக்காக இப்படி மாற்றி பேசுகிறோம். அப்போ மன்னன் தெளிவடையாவிட்டால், மன்னன் தெளிந்து அறிவில்லை என்றால், அறிவு என்று சொல்லப்பட்ட அமைச்சன் மனசுக்கு போதிக்க வேண்டும். இரண்டு பேருக்குமே தெளிவில்லை. காரணம், முன் செய்த வினை காரணமாக உடம்பு இருக்குது. நாம் முன் செய்த வினை காரணமாக உடம்பு இருப்பா பிறவி எடுத்திருப்பதால் இருவருக்குமே தெளிவு இருக்காது. இருவரும் தெளிவில்லாவிட்டால் ஆன்மா என்ன செய்யும்? மனம் என்ற மன்னன் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட புலன் வழியே செல்லுகிறான். ஒரு அறிவு என்ற அமைச்சன் நீ மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட அவரான் திருடர்கள், கல்வர்கள், வேடர்கள், அவர் பேச்சை நீ கேட்காதே, அவருபடி அவருடைய போக்களில் நடக்காதே என்று அறிவு என்ற அமைச்சன் சொன்னாலும் மன்னன் மனம் என்ற மன்னன் கேட்க மாட்டான். என்ன காரணம்? புலன் வழியே மனம் செல்லும். அப்போ மன்னன் செல்வான். புலன் வழி பொறி ஐந்து புலன் ஐந்து. பொறி என்பது கண், கண்களில் பார்த்து புலப்பட்டால் அது புலன். செவி என்பது பொறி, செவியால் ஒரு செய்தியை சேகரிக்கப்பட்டு சிந்தித்தால் அது புலன். நாவு என்பது கருவி. என்னென்ன உணவு சாப்பிட்டோம், என்னென்ன உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அது சுவையை பிரித்து காட்டுவது புலன். மூக்கு கருவி. மூக்கிலேருந்து இப்போ மகிழம்பு சென்ட்டு மல்லிகைப்பு சென்ட்டு அப்படி ஒரு நறுமணத்தில் அது சேகரிக்கும். அப்போ மூக்கு ஒளி அவர்கிறது ஒரு கருவி. என்ன வாசனை? மகிழம்பு சென்ட்டு. என்ன இப்போ? மசாலா தோசை அல்லது தக்காளி சாதம், பெட்டை சோம்பு வாடை இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஒரு வடை சுடும் போதோ, நெய்யில் வடை சுடும் போதோ, வேறு எண்ணெயில் பதார்த்தம் செய்யும் போதோ அது வாடை வரும். அப்போ அது வாடையை பிடிச்சி அந்த மூக்கு அந்த வாசனை கண்டு எண்ணம் பிரிக்கி காட்டும், அது புலன். மெய் என்பது உடம்பு. இப்போ உருக்கமாக இருக்குது அல்லது இதில் காத்தோட்டமாக இருக்குது. இப்போ உடம்பு மூலமாக வரக்கூடியது கருவி. உடம்பு மூலமாக வரக்கூடிய அனுபவத்தை புலன்னு சொல்லுவார். அப்போ மனம் என்ற மன்னன் பொறிய புலன் வழியே செல்லுகிறான். அறிவுரை எடுபடவில்லை. அறிவு என்று சொல்லப்பட்ட அமைச்சன் சொல்லுகின்ற கருத்தை மன்னன் கேட்க மாட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.